சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட திருக்கோயில்களில் ஆகம விதிப்படி 12 ஆண்டுகள் முடிந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளை மேற்கொள்வது, அதேபோல் 25 ஆண்டுகள் முடிவுற்று இன்னும் திருப்பணிகள் தொடங்காத திருக்கோயில் திருப்பணி தொடங்குவது குறித்தும், பல இடங்களில் 50 ஆண்டுகளுக்கு மேலாகவும் திருப்பணி நடைபெறாத திருக்கோயில்கள் இருப்பது கவனத்திற்கு வந்ததால் அப்படி இருக்கின்ற கோயிலுடைய முழு பட்டியலையும் தயாரிக்க சொல்லியிருக்கின்றோம். அதேபோல் திருக்கோயிலுக்கு சொந்தமான திருத்தேர்கள் பல இடங்களில் ஆக்கிரமிப்பின் காரணமாக அந்த திருத்தேர்கள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஓடாத நிலையில் இருக்கின்றன. அதற்கு புதிய வழிபாதையை ஏற்படுத்தி அந்த திருக்கோயில் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு அந்த திருக்கோயிலுடைய பட்டியலையும் சமர்ப்பிக்க சொல்லியிருக்கின்றோம். அதேபோல் திருக்குளங்களில் தண்ணீர் தேங்குகின்ற வகையில் அந்த திருக்குளங்களை புனரமைக்கின்ற பணியை மேற்கொள்ள சொல்லியிருக்கின்றோம். அதற்கு உதாரணமாக சென்னை பாரிமலை அமைந்திருக்கின்ற கந்தக்கோட்டம் முருகர் பெருமான் திருக்கோயிலில் எல்லாலும் தண்ணீர் வற்றாமல் எல்லா நிலையிலேயும் தண்ணீர் நிறைந்து காணப்படும். அந்த திருக்கோயில் ஆய்வினை மேற்கொண்டு அந்த திருக்கோயிலில் தண்ணீர் எதனால் வற்றாமல் இருக்கின்றது என்று ஆய்வு செய்து அதற்கேற்ப மற்ற திருக்கோயில்களிலும் அதேபோல் ஒரு நிலையை தொடர்வதற்குண்டான வழிவுகளை காண சொல்லியிருக்கின்றோம். திருக்கோயிலில் அமைந்திருக்கின்ற கோசாலைகள் முழுமையாக பராமரிப்பதற்குண்டான கருத்துரைகளை கேட்டிருக்கின்றோம். அதேபோல் சிறிய கோயில்கள் யாரும் காணாமல் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற சிறிய கோயில்களையும் இந்து சமய இல்லத்திற்கு உட்பட்ட கோயிலை கணக்கெடுக்க சொல்லியிருக்கின்றோம். பல கோயில்களில் பணியாட்கள் இல்லாத இருக்கின்ற நிலை நம்முடைய இந்து சமயத்துறைக்கு வரப்பெற்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் அப்படி இருக்கின்ற திருக்கோயில்களில் உடனடியாக தற்காலிக பணியாளர்களை நியமனம் செய்வது குறித்து எந்தெந்த திருக்கோயில் அப்படி இருக்கிறது என்ற சூழ்நிலையை அறிவதற்கும், அதேபோல் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் வாடகையிலே இருக்கின்றவர்களுக்கு வாடகையை முறைப்படுத்தி நிலுவையிலே இருக்கின்ற வாடகையை வசூலித்து அதில் திருக்கோயிலுக்குண்டான தினந்தோறும் நடைபெற வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை தடையில்லாமல் நடத்துவதற்குண்டான வழிவகைகளையும் ஏற்படுத்தி தர இருக்கின்றோம். திருக்கோயிலுக்குள்ளேயே பல இடங்களில் பல ஆண்டு காலமாக ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றன. அவைகளை உடனடியாக கணக்கெடுத்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுகின்ற பணியையும் மேற்கொள்ள சொல்லியிருக்கிறோம். இன்றைய கூட்டத்தில் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட இணை ஆணையாளர்கள், துணை ஆணையாளர்கள், உதவிநிலை ஆணையாளர்கள், இஓ கிரேடு 4, 3, 2, 1 ஆகிய நிலையிலே இருக்கின்ற இஓக்கள், அதோடு திருக்கோயிலுடைய பரம்பரை தர்மகர்த்தாக்கள், இவர்களை அழைத்து வைத்து ஆக்கப்பூர்வமான ஒரு கூட்டத்தை நம்முடைய ஆணையாளர் அவர்கள் இந்து சமய அல்லத்துறை குமரகுருபரன் அவர்கள் ஏற்பாட்டில் நம்முடைய இணை ஆணையாளர்கள் திருமகள் மற்றும் அரிப்பிரியா, துணை ஆணையாளர்களான நம்முடைய இணை ஆணையாளரான நம்முடைய தனபால் மற்றும் ரேணுகாதேவி போன்றவர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்ததில் உண்மையில் பெருமை கொள்கிறோம். இந்த நிகழ்வு தொடர் நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக அடுத்த வாரம் இதேபோல் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கின்றோம். அதில் என்னென்ன தேவைகள் என்று கருத்துரைகள் பெறப்பெற்ற பிறகு தொடர் நடவடிக்கை மாதந்தோறும் நடக்கின்ற ஆய்வுக் கூட்டத்தில் இந்த பணிகள் குறித்து அவ்வப்போது கேட்டு தெரிந்து கொண்டு வருகின்ற காலகட்டங்களில் சென்னையில் கும்பாபிஷேகம் நடைபெறாத, திருப்பணிகள் நடைபெறாத கோயில்களே இல்லை என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம். சென்னை புறநகரில் அதை எங்கள் நீங்கள் சொன்னதை உடனடியாக ஆய்வு செய்திருக்கின்றோம். அதற்குண்டான வரைவு திட்டத்தை தயாரித்து அதற்குண்டான எஸ்டிமேட் போட சொல்லியிருக்கின்றோம். நிச்சயம் பணிகள் விரைவுபடுத்தப்படும். 100 ஆண்டுகள் பழமையான கோயில்கள் என்றால் 2 கமிட்டிகளில் நாம் அதற்குண்டான அனுமதியை பெற வேண்டியிருக்கின்றது. தற்போது எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு வாரத்திற்கு குறைந்தபட்சம் 15 திருக்கோயில்களுக்கு அனுமதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய துறையினுடைய வேகமான நடவடிக்கைக்கு இது ஒரு உதாரணம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 1000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் தற்பொழுது திருப்பணிகளுக்குண்டான அனுமதி வழங்கப்பட்டு அந்த பணிகள் இன்றைக்கு டெண்டர் கோரப்பட்டு ஒப்பம் நிறைவேற்றுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. வெகு விரைவில் அதற்குண்டான பணியாணையை ஒப்படைத்து பணிகளை துவக்க இருக்கின்றோம். நிருபர் அவர்கள் சொன்ன அந்த கோயிலையும் உடனடியாக திருப்பணிகளை மேற்கொள்வதற்குண்டான அந்த குளத்தை சீரமைப்பதற்குண்டான பணிகளை துவக்குவோம்.